இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா மார்ச் 31 க்குள் இதை செய்யலனா சிலிண்டர் மானியம் カット எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துபவர்களுக்கு ஒரு பெரிய செய்தி உங்களிடம் எல்பிஜி கேஸ் सिलेंडर இருந்தால் உங்கள் அனைவருக்கும் பெரிய பரிசும் கிடைக்கப்படும் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்பாட்டில் புதிய விதிகள் அமல்படுத்தப்படும் அனைத்து எல்பிஜி கேஸ் சிலிண்டர் உரிமையாளர்களுக்கும் இதுவும் இது மிகவும் கட்டாயமாக இருக்கும் எல்பிஜி கேஸ் சிலிண்டரின் இந்த புதிய விதியை நீங்கள் அனைவரும் பின்பற்றவில்லை என்றால் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் எல்பிஜி கேஸ் சிலிண்டருக்கான மானியம் நிறுத்தப்படும் எல்பிஜி கேஸ் சிலிண்டரின் இந்த கேஒய்சியை மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் செய்து முடிக்கவும் இல்லை எனில் மானியத்தின் பலனை பெற மாட்டீர்கள் கேஒய்சியை புதுப்பிக்க வேண்டியது கட்டாயமாகும் எல்பிஜி கேஸ் சிலிண்டரின் புதிய விதிகள் தொடர்ந்து அமல்படுத்தப்படும் சில விதி சில புதிய விதிகள் கடந்த பல மாதங்களாக அறிவிக்கப்பட்டு சிலிண்டர் சிலிண்டர்கள் ஆகும் இந்த முறை எல்பிஜி கேஸ் சிலிண்டர்கள் எரிவாயு இணைப்பு வைத்திருக்கும் அனைத்து அனைவரும் இகேஒய்சி மூலம் செல்ல வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது சரி இகேசி செய்வது எப்படி அனைவரும் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் கேவைசியும் புதுப்பிக்க வேண்டும் இதில் முதலில் நீங்கள் அனைவரும் அருகில் உள்ள கேஸ் ஏஜென்சிக்கு கட்டாயம் செல்ல வேண்டும் கேவைசியை புதுப்பிப்பதற்கு நீங்கள் கேட்கும் ஆவணங்களை நீங்கள் அனைவரும் எடுத்துச் செல்லவும் மிகவும் கட்டாயமாக இருக்கும் புதுப்பிப்பவர்களுக்கு மட்டுமே இனி மானியம் வழங்கப்படும் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் கேஒய்சி மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் செய்து முடிக்கும் அதாவது யார் பேரில் கேஸ் சிலிண்டர் இருக்கோ அவங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் உங்களுடைய ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட மொபைல் மற்றும் உங்களோட சிலிண்டருக்கான சிலிண்டர் வாங்கும்போது கொடுத்துருந்த அந்த ரெக்கார்ட் புக் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் நான் இல்லை இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்